வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா அர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை முக்தி அடைய தகுதியற்ற மூன்று பிரிவினர் என்று பகவான் ஓஷு ரஜினிஷ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள் இதை புத்த பகவானும் சொல்லியிருக்கார் யார் அந்த மூவர் அந்த பட்டியலில் நாம் இருக்கமா ஒருவேளை இருந்தால் அதை நாம் சரி பண்ணிக்கணும் அதுக்காகத்தான் இது ஐயா சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்தி என்று பிறவா பெருநிலை அடைய வேண்டும் என்றால் முதலில் வேண்டியது பக்தி வள்ளல் பெருமான் அழகா சொல்லுவார் ஜபம் தியானம் தவம் சிவம் முக்தி முதல்ல பக்தி இருக்கணும் அதன் வழியே ஜபம் பண்ணணும் மந்திர ஜபம் போன்றவற்றை பண்ணணும் அப்புறம் தியானம் என்று நமக்கு தேவையான வெற்றிகளை எழுவதற்கு தியானம் செய்யணும் அதன் பிறகு எதுவும் தேவையில்லை எனக்கு நீ வந்தால் போதும் என்ற அந்த விடுதலைக்குரிய இறை தரிசனத்திற்காக தவம் மேற்கொள்ள வேண்டும் தவத்தில் சிவம் வந்துவிட்டால் நமக்கு முக்தி கன்ஃபார்ம் ஆகும் இதுதான் அந்த வரிசை இதுக்கு நாம் ஆரம்பத்தில் எல்லாம் படிக்கணும் துணித்தார் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் வேதாந்தம்னா என்ன சித்தாந்தம்னா என்ன புத்தம் சமணம் என்ன சொல்லுது மற்ற சமயங்கள் அயல்நாட்டு சமயங்கள் என்ன சொல்லுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொண்டு அப்புறம் நம்ம அதை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வர்றோம் அதை விட்டுட்டு அதையும் நோண்டிகிட்ருக்கூடாது அதைத்தான் அவங்க முக்தி அடைய தகுதியற்ற மூன்று பேர் பிரிக்கிறாங்க அதில் முதல் பிரிவு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அறிஞர்கள் கூட்டம் நிறையா பட்டம் வாங்கிட்டு என் நேர ஆராய்ச்சியிலே இருப்பான் நோண்டி 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 ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் தத்துவங்களை பற்றி ஆராய்ச்சி இறைவனை பற்றி ஆராய்ச்சி விவாதங்கள் காரசாரமான வாதங்கள் போன்றவற்றை செஞ்சிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ஞானமும் வராது முக்தியும் வராது முக்தி கிடைப்பதற்கு ஞானம் வந்து ஒரு முன்னோட்டம் ஞானம் லேர் லேயராக வந்தால் தான் முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆகும் இவங்களுக்கு அது ரெண்டும் வராது என்ன நேரம் நோண்டி நோண்டி ஆராய்ச்சியிலே இருப்பாங்க அதனால தான் புத்த பகவான் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க ஒரு பெரிய பேராசிரியர் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரோ அவர் அவர்கிட்ட எனக்கு அது தெரியும் இது தெரியும் அந்த தத்துவம் படிச்சிருக்கேன் இந்த சாஸ்திரம் படிச்சிருக்கேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன ஆன்மீகத்தில் உங்கள் பாதை என்ன இப்படிலாம் விளக்கமாக கேட்டாரோ அப்போ புத்தகம் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார் ஆ குடிச்சிக்கலாம் அதனால் என்னான்னு உடனே சிஷி எங்களை கூப்பிட்டு ஒரு ஜக்கு நிறைய தண்ணி ஒரு டம்ளர் கொண்டு வர சொன்னார் அவர் முன்னாடி வச்சார் வச்சுட்டு தண்ணியை ஊற்றினார் ஊற்றினவுடனே அது நிறைஞ்சிருச்சு டம்ளர் கோவலை பிறகு ஊற்றிக்கிட்டே இருந்தார் அது கீழே ஓடிக்கிட்டே இருந்தது இவர் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு என்ன பெரிய மகான் வந்தால் நிறைஞ்ச இன்னும் தண்ணி ஊற்றிட்டு இது கீழே ஓடிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல பகவானே கொஞ்சம் பொறுங்க எல்லாம் நிறைஞ்சிருச்சுன்ன ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படி அப்போ தான் புத்த பகவான் சொன்னாராம் உங்கள் தலை ஏற்கனவே நிறைஞ்ச வழியுது ஆயிரக்கணக்கான தத்துவங்களை உள்ளே போட்டு கொமிச்சு வச்சிருக்கீங்க இப்போ நான் அதுக்கு மேலே ஊற்றுனேன்னா இது கீழே தான் போகும் வேஸ்ட்டு தான் அதனால் உங்கள் தலையை காலி பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் என்னுடைய உபதேசத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி நிறைய டிகிரி நிறைய மாஸ்டர் டிகிரி எம்ஃபீலு அந்த பட்டம் இந்த பட்டம் ஆராய்ச்சி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பட்டங்களெல்லாம் நினச்சி பெருமிதப்பட்டுக்கிட்டு தர்க்கத்தில் ஈடுபடுற அந்த அறிஞர்கள் யாருக்குமே அந்த ஞானமும் முக்தியும் வர வாய்ப்பே கிடையாது கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஆராய்ச்சியிலேயே அவங்க மண்டகாஞ்சி கிடப்பாங்க அதனால் படிக்கவே கூடாதுன்னா படிக்கணும் படித்து முடிச்சுட்டு அதையே நோண்டக்கூடாது என்ன அப்ளிகேஷன்னு பார்க்கணும் படித்ததில் எதை நம்ம பின்பற்றுறோம் அதில் என்ன வெற்றி கிடைக்கிது அப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒன்று ஒன்றா அதை படித்தோடனே இதை ஆராய்ச்சி பண்ணுறது இதை படித்தோன்னே அதை ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி வாழ்நாள் பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே பண்டிதர்களாகவே விடக்கூடாது அதனால் முதலில் முக்திபரத் தகுதியற்ற பட்டியலில் இருப்பவர்கள் எந்நேரம் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மெத்தப்படித்த மேதாவிகள் ஏகப்பட்ட தத்துவங்களை படித்து இருபத்தி நாலு நேர்மதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய தர்க்கவாதிகள் இவர்களுக்கு அது வராது சந்தேக பிராணிகள் இவர்கள் சரண்டராக மாட்டாங்க சரண்டர் என்று சொல்லக்கூடிய சரணடைதல் இருந்தால் மட்டும்தான் இறைவனின் எல்லைக்குள் நாம் நுழைய முடிஞ்சோம் அதனால் இவங்க முதல் தகுதியற்றவர்கள் இரண்டாவது இந்த அரசியல்வாதிகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அப்புறம் ஊரில் நாட்டாமல் தலைமை அது இதுன்னு ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக இருக்கலாம் இவங்களுக்கு இந்த ஞானம் முக்தி வராது காரணம் நோக்கம் பூரா நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது நம்ம எப்பயுமே கெத்தாக இருக்கணும் நம்முடைய நிலையிலேருந்து கீழே இறங்கிடக்கூடாது எல்லோரும் நமக்கு பயந்து இருக்கணும் இன்னும் நிறைய நமக்கு சப்போர்ட்டஸ் சேரணும் இன்னும் எத்தனை பேரை அடக்கிறது எவனை காலி பண்ணுறது எவனை தட்டி வைக்கிறது இப்படி அவங்களுடைய மனோபாவம் முழுக்க அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகளை பெறுவது யார் யாரை வீழ்த்துவது யார் யாரை தூக்குவது இன்னும் எவ்வளவு கூட்டம் சேர்க்கறது இப்படி தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு இந்த துறவு நிலை என்று சொல்லக்கூடிய பற்றட்டு நிலை என்பது வரவே வராது இன்னும் ஆணவம் தடிச்சுக்கிட்டே போகும் அதனால் ஆதிக்க வரி பிடித்தவர்கள் அரசியல்வாதிகள் பணத்தாசை கொண்டவர்கள் அதிகாரம் செலுத்துபவர்கள் ஆணவம் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கும் காரணத்தால் இந்த ரெண்டாவது பிரிவினருக்கும் ஞானமும் வராது முக்தியும் வராது இவங்களுக்கு உபதேசம் பண்ணி பயனே கிடையாது மூன்றாவது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மதத்தின் பேரால் வியாபாரம் செய்யும் அத்தனை மதவாதிகளுக்கும் ஞானம் முக்தி என்ற இரண்டுமே வராது மதாதிபதிகளுக்கு பூரா நிர்வாகம்தான் பெருசு கோடிக்கணக்கில் செல்வம் இருக்கும் சொத்து இருக்கும் பல கோயில்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அது ஒன்று ஒன்று எப்படி நிர்வாகம் பண்ணுறது யாரை என்ன பண்ணுறது இது பண்ணுறது அவங்களுக்கு அதுலேயே நேரம் சரியாக இருக்கும் சடங்குக்காக அந்த பூஜை கிச்சு அதுகளை செய்வாங்க மற்றபடி அவங்களுக்கு சரணடையும் நுட்பம் வராது அது மாதிரி கார்பரேட் சாமியார்கள் அவங்களும் அப்படித்தான் நான் அந்த கூட்டம் நம்மளை விட்டு பிரியக்கூடாது இன்னும் அதிகம் கூட்டம் வரணும் இன்னும் நம்ம ஆதிக்கம் பெருகணும் இன்னும் நம்முடைய சொத்து மதிப்பு கூடணும் இன்னும் நம்ம மடாலயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் இப்படி அவங்க என் நேரம் அரசியல்வாதிகள் மாநாடு நடத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு டெக்ளரேஷனை பிரகடனம் பண்ணிக்கிட்டு கூட்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அதில் தான் நினைவு இருக்குமே தவிர இந்த ஞானம் முக்தி போன்ற அந்த மார்க்கத்தில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாட்டம் இருக்காது ஏன்னா பெரும்பாலும் இவர்களை இயக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கார்பரேட் கூட்டமாக இருக்கும் அவங்க சொன்னபடி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் பெரிய 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 சாமியார்கள் உதாரணத்துக்கு புட்டபர்த்தி சாய்பாபான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஏழு லட்சம் கோடி சொத்து இருக்கு அவர் ஞானம் முக்தின்ற பாதைக்கெல்லாம் வர முடியல இறந்ததையே சொல்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு ஏன்னா அவருடைய சொத்துக்களை யாராருக்கு என்ன செய்கிறது இந்த பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருந்ததுனால இன்னும் கவலைக்கிடம் கவலைக்கிடம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வாரமாக அது மாதிரி இந்த பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய கோடீஸ்வர மடாதிபதிகள் கோடீஸ்வர கார்பரேட் சாமியார்கள் மத தலைவர்கள் அது கிறிஸ்தவ மத தலைவராக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதத்தின் தலைவர்களாக இருந்தாலும் சரி வரவே வராது அவங்களுக்கு எந்நேரமும் இன்னும் எப்படி போராடுறது இன்னும் நம்ம எப்படி மதம் ஆதிக்கம் செலுத்துறது அவங்களுக்கு கடவுளை பற்றியில் கவலை இருக்காது கடவுளை தொட்டுக்கிற ஊருகா மாதிரி வச்சுருப்பாங்க மற்றபடி தான் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அவங்க வியாபாரம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அவ்வளோ தான் மற்றபடி அவர் மேலே ஒரு அன்பு அதுக்கு சரண் அடைகிறது முக்தி அடைகிறதுன்ற நோக்கமெல்லாம் இந்த மத தலைவர்களுக்கு வராது கார்பரேட் சாமியார்களுக்கு வராது பெரிய பெரிய ஆதீனங்களை வைத்து மேய்த்து கொண்டிருக்கும் மடாதிபதிகளுக்கும் வராது அதனால் அழகாக திருவள்ளுவர் சொல்லுவார் புல்லறிவான்மைன்னு ஒரு அதிகாரத்தில் சொல்லுவார் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போமளவுமோர் நோயின்வர் இவனாக உணரவும் மாட்டான் பிறர் சொல்லியும் திறந்த மாட்டான் கடைசி காலம் வரைக்கும் அவர் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு நோயாகத்தான் இருப்பான் அது மட்டுமல்ல காணாதான் அவன் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் தன்னை சுற்றி இருக்க சிஷியர்களுக்கு காட்ட முயற்சி செய்வான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு வாய்க்கு வந்த தத்துவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு கூட இருக்க விட குழப்பிக்கிட்டே இருப்பான் இந்த கார்பரேட் சாமியார்கள் அதனால் ஞானத்துக்கும் முக்திக்கும் தகுதியற்ற இந்த மூன்று பிரிவினரை நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று என் நேரம் பெரிய பெரிய பட்டங்களையும் ஆராய்ச்சிகளையும் வைத்து காரசார விவாதம் செய்து கொண்டிருக்கும் மண்டை காய்ந்த அறிஞர்கள் இரண்டாவது ஆதிக்க வெறி பிடித்த அரசியல்வாதிகள் மற்றும் பிறரை ஆட்டி படைக்கும் சமூக தலைவர்கள் இவங்களுக்கும் அது வராது மூன்றாவது கடவுளின் பெயரால் வியாபாரம் செய்யும் தலைவர்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் போலி சாமியார்கள் கோடி கோடியாய் பணத்தை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் போலி பரதேசிகளுக்கும் இந்த ஞானமும் வராது முக்தியும் வராது என்று புத்த பகவான் கூறுவார் பகவான் ஓஷோ அவர்கள் அதை நினைவுபடுத்துவார் எனவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மூன்று பிரிவினரில் நாம் இருந்தோம்னா நாம் நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டு என்ன குறை நம்மிடம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவற்றை உதறிவிட்டு ஒன்று சரணடையணும் அப்புறம் இந்த வரிசைப்படி யாராக இருந்தாலும் போகணும் ஜபம் தியானம் தவம் சிவம் முக்தி சிவ தரிசனம் வந்தால்தான் முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆகும் செய்வோம் அந்த வழியில் செல்வோம் முக்தி காண்போம் வேற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்